வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைவாதம் அதை நீக்கக்கூடிய விரைவாதத்துக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு எண்ணெய் தயாரிப்பு முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆண்களுக்கு விரைவாதத்தை நீக்கக்கூடிய சிறப்பு மிக்க தமிழ் வைத்திய முறை ஒன்றை அறிந்து கொள்ள இருக்கிறோம் அந்த விரைவாதத்தை நீக்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பு முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது உடலில் வாயுவானது விகல்பமாகி அந்த முரண்பாடு அடைந்து அதிகமாகி விரைவில் அந்த பகுதியில் உலவி அங்கே வீக்கத்தையும் ஒரு பிதுக்கத்தையும் கொடுக்குது வேதனையை கொடுக்குது அந்த விரையிலிருந்து அந்த உபரியான வாயுவானது மேல்நோக்கி ஏறி மேல்நோக்கி ஏறும் துர்நீர் சேரும் அந்த விதைப்பையில் அது பெருக்கம் பெருக்கமடைந்து ரெண்டு விரையிலையுமே அல்லது ஒரு விரைலையும் அது தசை வளர்க்கும் அல்லது காற்றா வீக்கமாக இருக்கும் இப்படி நாளுக்கு நாள் துன்ப உணர்வை தந்துக்கிட்டு இருக்கும் இதனால் பசி மந்தம் இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் தாது நஷ்டம் ஏற்படும் விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு ஏற்படும் சிறுநீரக கோளாறுகளும் ஏற்படும் இது போன்ற தொந்தரவுகளை நீக்கக்கூடிய விரைவாக எண்ணெயை தயாரிக்கும் ஒரு அற்புத முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது சித்த வைத்திய திருட்டு என்னும் நூலில் தன்வந்திரி பகவானால் அருளப்பட்டதாக கூறப்படக்கூடிய ஒரு முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த விரைவாத எண்ணெய் தயாரிப்பு முறைக்கு தேவையானது விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு அரை லிட்ரு தக்காளி சாறு ஒரு கால் லிட்ரு தழுதாழை சாறு ஒரு கால் லிட்ரு சீரகம் எண்பது கிராம் மேற்கூறிய அந்த கடை சரக்குகள்லாம் வறுத்து தூளாக்கி எண்ணெயில் போட்டு அடுப்பில் ஏற்றி காய்ச்சிமாக நன்றாக முதிர காய்ச்சி எதும் அதை இறக்கி பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு வேலைக்கு ஒரு ஸ்பூன் வீதம் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதுபோல் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா விரைவாதம் நீங்கும் அதனுடைய வேதனை தனியும் அல்லது படிப்படியாக நீங்கும் எனவே இந்த எளிய தமிழ் மருத்துவ முறையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்